நம்ம முதல்ல பாக்க போறது மங்கி அண்ட் பேபி பொதுவா குரங்குகள் காட்டுல எப்பவுமே கூட்டமா தான் வாழும் மனிதர்களை பார்த்தாலே சீரும் ஆனா இந்த மக்காக் குரங்கு இந்த சின்ன குழந்தைய ரொம்பவும் பாசமா பாத்துக்குது இந்த மனிதர்கள் பிழைப்புக்காக ஊர் ஊரா சுத்துறதுனாலயும் இவங்களால பணத்தை கொடுத்து வாடகைக்கு வீடு எடுக்க முடியாததுனாலயும் ரோட்டோரங்கள்ல கூடாரம் கட்டி வாழ்ற இந்த மனிதர்கள் இந்த குரங்க சின்ன குட்டியில இருந்தே செல்ல பிராணியா இருக்காங்க இந்த குரங்கு இத வளர்க்கறவங்க கிட்ட பாசமா இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்களோட குழந்தைகள் கிட்டையும் ரொம்பவும் அன்பாகவும் பாசமாகவும்

அந்த நேரம் பார்த்து சலூன் கடைக்காரரு கதவை துறக்க முயற்சி பண்ணிருக்காரு ஆனா சாப்பிட எதுவும் கிடைக்காத காண்டுல இருந்த இந்த பன்றி முதல்ல கோவமா போய் கதவ ஒரு முட்டு முட்டி வெளியே போக ட்ரை பண்ணிருக்கு அதால வெளியே போக முடியாததுனால இந்த ஏர் சலூன் கடைக்காரரு அவர் கடையோட வாசல் கதவை துறந்து அந்த பன்றிய விசில் அடிச்சு வெளியே வர வைக்க முயற்சி பண்ணிருக்காரு ஆனா இந்த பன்றி எங்க நம்மள புடிச்சிருவாங்களோ நினைச்சு வேற வழி இல்லாம ஆக்சன்ல இறங்கிடலாமனு வேகமா ஓடி வந்து ஹீரோ மாதிரி இந்த கண்ணாடி கதவை உடைச்சுக்கிட்டு வெளியே தப்பிச்சு ஓடி போயிடுச்சாம் அடுத்தது கேட் சேவ்ஸ்

இருந்ததுனாலதான் இந்த பூனை இந்த குழந்தைக்கு எங்க அடிபட்டுருமோனு நினைச்சு அந்த பக்கம் போக விடாம தடுத்திருந்திருக்கு ரொம்பவும் புத்திசாலியான பூனையா இருக்குல்ல அடுத்தது எலிபென்ட்ஸ் கம் டு சிட்டி இப்ப யானைகளுக்கு போதுமான தண்ணியும் உணவும் காடுகள்ல கிடைக்காததுனால ஊருங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சாம் அந்த மாதிரி தான் ஸ்ரீலங்கால உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு திடீர்னு இந்த யானை கெஸ்ட் மாதிரி வந்திருக்கு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச இந்த யானை சும்மா இல்லாம எல்லா ரூம்ஸையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே பார்ட்டி ஹாலுக்குள்ள போய் அங்க இருந்த ஃப்ளோர் லேம்ப அதோட தும்பிக்கையால தட்டி விட்டு உடைச்சிருக்கு இந்த யானை யானைய பார்த்து அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்தவங்க எல்லாருமே அரண்டு போயிருக்காங்க இதே மாதிரி சைனால த மிங் யாங் சிங்கிற இயற்கை பாதுகாப்பு பகுதிகளில் வாழ்ற யானைகள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல சதன் யுனானுங்கிற மக்கள் வாழ்ற சிட்டிக்குள்ள திடீர்னு பதினஞ்சு யானைகள் கூட்டமா வந்திருக்கு இந்த யானைகள் இப்படி கூட்டமா வந்ததை பார்த்து அங்க உள்ள மக்கள் மிரண்டு போய் வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வெளியே வரலையா சிலர் இந்த யானைகள் இப்படி கூட்டமா ரோட்டை கிராஸ் பண்றத பார்த்து வண்டிகளை அப்படியே ரோட்ல விட்டுட்டு பயந்து ஓடிட்டாங்களாம் இந்த வகை ஏசியன் யானைகள் நிலத்துல வாழ்ற விலங்குகள் யானைகள்லயே ரொம்பவும் பெருசா வளரக்கூடிய விலங்காம் இந்த யானைகள் அதிகபட்சமா இருபத்தோரு அடி நீளம் வரைக்கும் வளருமாம் பதினோராயிரம் பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் போடுமாம் இப்ப இந்த வகை யானைகள் எண்ணிக்கையில ஐம்பதாயிரத்துக்கும் குறைவா தான் இருக்காம் இதுங்களுக்கு காடுகள்ல போதுமான உணவு கிடைக்காததுனாலதான் இப்படி கூட்டமா உணவு தேடி ஊருக்குள்ள வருதாம் அடுத்தது ரக்குனான் ரூ பொதுவாவே ரக்குன்கள் ரொம்பவும் புத்திசாலியான விலங்கு இதுங்க எப்பவுமே எல்லா ரக்குன்களும் ஒன்னா சேர்ந்து பெரிய கூட்டமா தான் வாழுமாம் ஆனா குட்டி போடும்போது மட்டும் மத்த விலங்குகளால தன்னோட குட்டிகளுக்கு ஆபத்து பக்கத்து வந்துடக்கூடாதுன்னு ஊருக்குள்ள வந்து வீட்டோட மேல் கூரைகள்ல ஓட்டைய போட்டு வீட்டுக்குள்ளேயே குட்டிடுமாம் அந்த மாதிரி இந்த ரகுன் குட்டி போடுறதுக்காக இந்த வீட்டோட கூரைய ஓட்டைய போட்டு வீட்டுக்குள்ள போக முயற்சி பண்ணி பாதிலேயே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம கத்திக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த வீட்டு ஓனர் அனிமல் ரெஸ்க்யூ டீமுக்கு கால் பண்ணி இந்த ரகுன சேஃபா வெளியே எடுத்து காப்பாத்தி இருக்காரு கீழே இறக்கி விட்ட உடனே இந்த ரகுன் ஆள விட்டா போதுண்டா சாமின்னு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சாம் நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்னேக் இன்சைட் ஆன் பெட் தாய்லாந்துல உள்ள ஒரு பண்ணை வீட்ல இருந்த இந்த பெட்டுக்குள்ள இருபதுக்கும் அதிகமான நல்ல பாம்புகள் இருந்திருக்கு இவங்க ரொம்ப மாசங்களா இந்த வீட்டை பராமரிப்பு இல்லாம மூடியே வச்சிருந்தாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த வீட்டை க்ளீன் பண்ணலாம்னு போய் பார்த்தா இந்த வீட்டு மெத்தையில இருந்து டிவிக்குள்ள வரைக்கும் எங்க பார்த்தாலும் வெறும் நல்ல பாம்புகளா இருந்திருக்கு அதுக்கப்புறம் பாம்பு பிடிக்கிறவங்கள கூப்பிட்டு இந்த வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க வீட்டுக்குள்ள மட்டும் நூறுக்கும் அதிகமான நல்ல பாம்புகள் இருந்துச்சாம் ஓகே வியூவர்ஸ் இந்த விலங்குகள் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமனோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கிறவங்க தமிழ் இன்போஷருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க